ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரியா இந்த கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று நாங்கள் உருளைக்கிழங்கில் பிரட்டல் கறி வைப்போம். இதுக்காக ஒரு சட்டியில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விடுறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 வெங்காயத்தையும் இவ்வாறு சிறிதாக கட் பண்ணி இதோட சேர்த்து வதக்குவோம். ரெண்டு நிமிடங்களின் பின் 5 பச்சை மிளகாய், 7 பல் உள்ளி, சிறுதுண்டு இஞ்சியையும் இவ்வாறு சிறிதாக கட் பண்ணி இதோட சேர்த்து வதக்குவோம். நாலஞ்சு நிமிடங்களின் பின் சிறிதளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கொள்வோம். இப்போ இந்த வெங்காயம் மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிடுது. இதுக்குள்ள 2 டேபிள்ஸ்பூன் கறி பவுடரும் தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கலந்து கொள்வோம். தூள்வாட போகும் வரைக்கும் ஒரு 3-4 நிமிடங்களுக்கு இதை மிக்ஸ் பண்ணுவோம். இதுக்குள்ள 400 கிராம் உருளைக்கிழங்க அவிச்சு இவ்வாறு சிறிதாக கட் பண்ணி சேர்க்கிறேன். இதையும் நன்றாக மிக்ஸ் பண்ணணும். உருளைக்கிழங்கில் இந்த மசாலா எல்லாம் படக்கூடியவாறு நன்றாக ஒரு 4-5 நிமிடங்களுக்கு மிக்ஸ் பண்ணணும். அடுப்புண்ட ஹீட்டை லோ ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதை மூடி விடுவோம். 5 நிமிடங்களின் பின் இந்த லிட்டை ஓபன் பண்ணுவோம். அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூளையும் சேர்த்து நன்றாக மிக்ஸ் பண்ண பிறகு அடுப்பை ஓபன் பண்ணலாம். கறி ஆறுன பிறகு 1/2 லைமை புழிஞ்சு விடுறேன். சுவையான உருளைக்கிழங்கு பிரட்டல் கறி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.